2022 வருடம் குரு பெயர்ச்சி என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கறத வந்து இப்போது ஒரு நேரலையாக பார்த்து விடலாம். இந்த ஏப்ரல் மாதம் 29 அதிசார பெயர்ச்சி நிலையில சனியும் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சில மாதங்களுக்கு மட்டும். ஆகவே ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ராகுகேது பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் அடுத்தடுத்த நாட்கள்ல நடக்கிறது, அது ஒரு விதமான ஒரு நல்ல அமைப்பு தான். சரி, இப்பொழுது ஏற்கனவே இந்த ராகுகேது பெயர்ச்சி பத்தி ஒரு முன்னுரை மாதிரி எல்லாம் கொடுத்துட்டேன். குரு பகவான் பொதுவாக ஒரு நல்ல சுப கிரகம். குரு இந்த முறை வந்து அவருடைய சொந்த வீட்டிற்கு வருகிறார். இப்போது அவர் இருக்கின்ற அவருடைய சம வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஆன்மீக அமைப்புகளை கொடுக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பத்தில் குரு இருக்கும் பொழுது தான் அந்த கும்ப மேலே அந்த மாதிரியான அமைப்புகள். சனியின் வீட்டில் குரு இருக்கிறது ஒரு ஆன்மீக அமைப்பு. அந்த ஆன்மீக அமைப்பை குறிக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருந்து விலகி தன்னுடைய சொந்த வீட்டிற்கு போகிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் அவர் மீனத்தில் இருப்பார். அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வலுப்பெறக்கூடிய தன்னுடைய மூல திரிகோண வீட்டிற்கு அடுத்த நிலையாக இருக்கக்கூடிய ஆட்சி பலத்தை கொடுக்கக்கூடிய குரு வீட்டுக்கு போறாரு. குரு வலுத்தாலே எல்லாருக்குமே தனக்காரகன், குரு வலுத்தாலே உலகம் முழுக்க ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். குரு வலுத்தாலே எல்லார் கையிலையும் பணம் இருக்கும், நல்லது நடக்கும். குரு வலிமையாக இருக்கக்கூடிய பாவங்கள் நல்லது நடக்கும். அதை விட இன்னொன்றும் சொல்லிடுறேன், குரு பெயர்ச்சியுடைய ஒரு மிக மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை வலுப்படுத்துவார் பலப்படுத்துவார் அப்படிங்கறதான் விதி. குருவின் 5, 7, 9 வீடுகள் வலுவாக இருக்கும். இப்ப அந்த குரு பெயர்ச்சியின் மூலம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் அதிபதியாக அவர். துலாத்திற்கு எதிர்த்தன்மையுள்ள கிரகம் குரு. துலாத்திற்கு எதிர்த்தன்மையுள்ள கிரகம். பொதுவாகவே வந்து 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் சுகராகி இருக்கக்கூடாது, அது ஒரு விதி. இருக்கிற வீட்டை வளர்க்கின்ற கிரகம் இல்லையா, 6ஆம் இடத்துல மட்டும் பாவர்கள் இருந்தால் தான் அந்த கடன் நோய் எதிர்ப்புகளை குறைப்பார்கள். அதே நேரத்தில் அவர்கள் பாவத்துவமாக இருக்கக்கூடாது, இயல்பாக இருந்தால் நல்லா இருக்கும். 2-3 பாவரை ஒன்னா சேர்ந்துட்டான்னா கெட்டதை குடின்ற மாதிரி அந்த 6ஆம் இடத்துடைய பாவத்துவ அமைப்புகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. 6ஆம் பாவகம் சற்று நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய பாவகம் என்பதை அடிக்கடி என்னுடைய வீடியோக்கள்லையும் எழுத்துக்கள்லையும் சொல்லியிருக்கிறேன். தற்போது 6ஆம் பாவகத்திற்கு அவர் வரப்போகிறார். அர்த்தாஷ்டம சனியாக இங்கே இருக்கிறாரு. தொழிலை கெடுத்து கொண்டிருக்கின்ற அமைப்பு. தற்போது 7ஆம் இடத்திலையும் ராசியிலையும் ராகுக்கதுக்கள் இருக்கின்றன. துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய மோசமான பலன்கள்லாம் நடந்துறாரு. கடன் வாங்க வைப்பார், கடன் வாங்காம யார் தான் இருக்கிறாங்க? வாங்குற கடனை விருத்திக்கான கடனாக வைக்கிறீங்களா, அசுப கடனாக வாங்கி செலவு பண்ணுறீங்களா அப்படின்றதான் பெரிய விஷயம். கடன் வாங்க வைப்பார். அதே நேரத்தில் இந்த கடனின் மறுபக்கமாக நல்ல வேலையை கிடைக்க வைப்பார். நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் பாவகத்தில் இருக்கின்ற குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார். தன பாவகத்தை பார்ப்பார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விசேஷம். 2ஆம் பாவகத்தை பார்ப்பார். 6லிருந்து அவருடைய நேர்பார்வை 12ஆம் இடத்திற்கும் 10, 12, 2ஆம் இடத்திற்கு விழுகிறது. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழில் முன்னேற்றம் இருக்கும். தற்போது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 4ஆம் இடத்து சனியால் தொழில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அபரிமிதமான நல்ல விதத்தில் தொழில், இதுவரைக்கும் நடக்காத முயற்சி, நஷ்டத்தில் போய்கிட்டு இருந்த தொழில் இனிமே கொஞ்சம் திருப்பி லாபத்தில் போகக்கூடிய அமைப்பு. யார் வீட்டு பணமாக இருந்தாலும் நம்ம பாக்கெட்டில் இருக்கிற தட்டை வழக்கு வம்புகளில் போது கடினமான வழக்குகள், சிவில் வழக்குகளில் இழுத்துக்கிட்டே போனவங்களுக்கு வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை. அதை விட மேலாக செக்ரட்டரி கேஸ் இந்த மாதிரியான பொருளாதார குற்ற கேஸுகளில் இருந்தவங்களுக்கு இப்போ வந்து ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை, சுபத்தன்மையோடு அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறனால ஒரு நல்ல பலன்களை செய்வார். ஆகவே கடன் வாங்கத்தான் வேண்டியிருக்கும். கடன் வாங்கிய கடனை வந்து நல்ல விதமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஹவுசிங் லோன் அப்ரூவல் ஆகும், வீட்டு கடன் கிடைக்கும், வாகன கடன் கிடைக்கும், இது மாதிரியான கடன் அமைப்புகள். அடுத்து தொழில் வந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பு, கையில் காசு நிற்கக்கூடிய அமைப்பு, கடன் வாங்கியாத காசு கையில் இருக்கக்கூடிய அமைப்பு. சுப விரயங்கள் என்று சொல்லப்படக்கூடிய 12ஆம் பாவகத்தை அவர் சுபத்துவமாகி, கன்னி வீடு 12ஆம் பாவகத்தை அவர் சுபத்துவமாகி பார்க்கறதுனால 12ஆம் பாவகத்தின் வீட்டு பொருள் சேர்க்கை, பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது முதலீடுகள் ஏதாவது செய்கிறதுங்கிறது, இந்த மாதிரியான பெண் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்களை துலாம் ராசிக்காரர்களுக்கு அவர் செய்யக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளுக்கான எதிர்கால அமைப்பு, ஏன்னா குழந்தை காரகனாகிய தன காரகனாகிய குரு தன்னுடைய ஆட்சி வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டிலிருந்து ஆட்சியாகி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. வீட்டு பொருள் வாங்க அவங்க கடன் தான், வீட்டுக்கு டிவி ஃப்ரிட்ஜு கிரிட்ஜு எது வாங்கினாலும் சரி, வீடே வாங்கினாலும் சரி, வீட்டடி மனை வாங்கினாலும் சரி, எந்த ஒரு அமைப்பிற்கும் கடன் வாங்க அமைப்பை கொடுத்து அதன் மூலமான சில விஷயங்கள் நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கும். மிகப்பெரிய சோதனைகள்லாம் வந்துடாது. குரு வந்து ஒரு சுபகிரகம், சுபகிரகம் போய் ஆட்சி ஆகிறார்.
கடனை கொடுத்தால் கூட அதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விதமான ஒரு அமைப்பு. இப்போ வந்து சனி கடன் கொடுக்கறதுக்கும் செவ்வாய் கடனை கொடுக்கறதுக்கும் குரு கடனை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. குரு கொடுக்கின்ற கடனை வாங்கி சுப கடன்களாக சுப அமைப்புகளாக பண்ண முடியும். சனி கொடுக்குற கடன் வந்து மருத்துவ செலவுக்கு ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிட்டு வீட்டை விற்கலாமா காட்டை விற்கலாமா அதை கடனை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான உயிர் போயிடுமே அது போயிடுமே காலில் அடிபட்டுச்சே கையில் அடிபட்டுச்சே அப்படின்ற அமைப்புகளுக்கான கடனைத்தான் சனியும் செவ்வாயும் கொடுக்கும். ஆனால் வாங்கி வியாபாரம் செய்யலாமா, வீட்டு வீடு ஒரு சொத்து சேர்றதுக்காக வீடு வாங்கிறதுக்காக நகை வாங்கிறதுக்காக அந்த கடனை வாங்கலாமா, பெண் குழந்தைகளுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறதுக்காக இன்னைக்கு வாங்கி போட்டுட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்போமா அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல சுப விஷயத்திற்காக கடன் வாங்கக்கூடிய தன்மை. பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் முன்னேற்றம், நல்ல விதமான பண அமைப்புகள், இதுவரைக்கும் சரளமாக இல்லாத பண போக்குவரத்து, கையில் பணமே தங்கலை லாபமே வரலை என்பது போன்ற அமைப்புகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு இரண்டாம் இடத்து குருவின் வீட்டை குரு இரண்டாம் வீட்டிற்கான குருவின் பார்வை மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை செய்யும். அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் கூட இப்போ கொதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஆகவே தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வேலை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அது ஒன்று. இஷ்டமில்லாத ஒரு துறையில் வேலையில் இருந்தவங்க ஒரு அதாவது இன்னும் ஒன்று என்னுடைய முட்டாளிடம் வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே மாற்றம் வரப்போது. இப்போ இந்த அமைப்பில் மேனேஜர் உயரதிகாரி உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களை வேலை வாங்குறவனுக்கு ஒன்றுமே தெரியாது. தேவையே இல்லையென்று இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்லதொரு வேலை மாற்றத்தை ஆறாம் இடத்துல குரு கொடுக்கும். வேலை சுப கிரகம் ஆறாம் இடத்துல வந்திருந்தால் நல்ல அடிமையாக வைக்கும், முதலாளி ஆக்கிடாது, இதை விட வேலையை மாற்றி அதில் இருந்தது. இந்த அமைப்பு உங்களுடைய பிறந்த கால தரணகால தசாபக்தி அமைப்புகள் 5-9 நடந்துகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆயினும் பிறந்த கால ஜாதக அமைப்பின் அடிப்படையில் 6-8 தசாபக்தியில் இருக்கும்போது வேலை மாற்றம் நடக்கக்கூடாது. ஆக பிறந்த கால ஜாதகத்தையும் அமைப்பையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆறாம் இடத்துல குரு வர்றது நல்ல வேலை நல்ல அடிமை என்பது போன்ற சில நிலைகளை கொடுப்பார், பொருளாதார வசதியை கொடுப்பார், இஷ்டமில்லாத வேலையில் இருந்தவர்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார், வேலையில் இதுவரைக்கும் மன அழுத்தத்தோடு இருந்தவர்களுக்கு சற்று எளிமையான வேலை அமைப்புகளை கொடுப்பார். இவ்வளவும் அவர் சுப கிரகம் என்பதால் ஆறாம் இடத்தின் சுப பலன்களாக நடக்கக்கூடியது. அவருடைய பார்வை பலன்களின் அடிப்படை 10-12 இரண்டாம் இடங்கள் வலுத்து அமைப்பதனால வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடங்களுக்கு போகுதல் போன்ற அமைப்புகள் நன்றாக இருக்கும். நல்ல விதமான வடமேற்கு வடகிழக்கு வடக்கு அமைப்புகளுக்கான பிரயாணங்கள் டெல்லி புனே கல்கத்தா போன்ற இடங்கள் ஹைதராபாத் பெங்களூர் போன்ற இடங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தவர்களுக்கு அங்கே தூர இடங்களில் வேலை கிடைக்கக்கூடிய தன்மை என அடிக்கடி வார வாரம் வெள்ளிக்கிழமை வேலையை முன்னிட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு வர்ற மாதிரி இந்த ஒரு வருடம் முழுக்கவே வருடம் முழுக்க பயணம் செய்யக்கூடிய அமைப்புகளை குரு கொடுப்பார். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு நாள் சொல்லுவீங்க கமெண்ட்டில் இது என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஸ்டைல் எப்படி இருக்குன்றது. ஒவ்வொன்றாக ஒரு ஒரு ஃப்ளோவில் ஞாபகம் வர வரத்தான் சொல்கிறேன், சும்மா எழுதி வச்சுக்கிட்டுலாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லைங்க. ஆறாம் இடத்துக்குரு என்ன பலன்களை செய்வார், அவர் ஆட்சி பெற்ற நிலைமைகள் இருந்தா அப்படின்றதுக்காக தான். 12 இடத்தை குரு சுபத்துவமாக பார்க்கும்போது அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். பெங்களூர்லேயோ ஹைதராபாத்லேயோ வேலைக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு ஏறி திங்கட்கிழமை காலையில் திரும்ப அதே பஸ்ஸில் போகிறேன் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாத்தையும் கொடுப்பார். துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சாதகமற்ற பலன்கள் கெடுதல்களை கொடுக்காத நல்ல விதமான பொருள் வரவை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இது இருக்கும். அடுத்து விருச்சிகம்.